صلاة الله سلام الله على الفاني رسول الله صلاة الله سلام الله على الماهي حبيب الله صلاة الله سلام الله على الفاني رسول الله صلاة الله سلام الله على الماهي حبيب الله إلهي كم تبقيني إليك لا ترقيني وأني لا تناقيني بفيضي منك يا الله صلاة الله سلام الله على الفاني رسول الله صلاة الله سلام الله على الماهي حبيب الله إلهي لم تزل تبدي لأسرار ولا تبدي لسر جامع مبدي جميع سر يا الله صلاة الله سلام الله على الفاني رسول الله سلام الله على الماهي حبيب الله إله الخلق في التمثال بثلج يضرب الأمثال فثلج ما لدى الأمثال بكل الحال يا الله صلاة الله سلام الله على الفاني رسول الله بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم وبارك عليه وبه قال حدثنا مسدد قال حدثنا عبد الوارث عن عبد العزيز قال دخلت انا وثابت على انس بن مالك رضي الله عنهما فقال ثابت رضي الله عنه يا ابا حمزه اشتكيت فقال انس رضي الله عنه الا ارقيك برقيه رسول الله صلى الله عليه وسلم قال بلى قال اللهم رب الناس مذهب الباس اشفي عند الشافي لا شافي إلا عند الشفاء لا يغادر سقما صدق الله رسوله الكريم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أكمل من تشعر بشعار النبوة والولاية
وأفضل لمن تدثر بثار الفتوة والهداية، وعلى آله وأصحابه أهل الدراية والعناية. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குண சீலர் சன்மார்க்க போதகர் ஷஃபியுல் முதனிபீன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை பிந்துயர்ந்து வாழ்ந்து ஆல அஸ்ஹாபுகள் தாபியீன்கள் தபாய் தாபியீன்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக இம்மாதத்தினுடைய கதாநாயகர் சையிதுனா நக்காசுல் ஹதீஸ் நபவி ஷரீஃப் முஹம்மது இப்னு அபி இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும், இவ்விடத்தின் இஸ்தாபகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தஸல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அருந்தவ மைந்தர் எங்கள் உயிரிலும் மேலான ஷேஹுனா மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகா அன்னவர்கள் மீதிலும் சலவாத்து சலாம் கூறியவனாக, என்றென்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஷேக் மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகா அஷஃபல்லாஹு மரல்லா அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக, சங்கமிக்க இம்மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய உஸ்தாதுமார்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, அல் ஜாமியத்து ரப்பானியாவின் மாணவ மலர்களே, இப்புனிதமிக்க மஜ்லிஸினுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்திலே சமூகம் அளித்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்களுடைய திருவாயால் மொழிந்த ஹதீஸ்களை வாசிக்கின்ற புனிதமிக்க புகாரி மஜ்லிஸினுடைய 40 வருடமாக இந்த இடத்திலே நடக்கக்கூடிய புகாரி மஜ்லிஸின் இன்றைய 24வது இரவிலே எனக்கு பேச கிடைத்தமையிட்டு முதலிலே இறைவனை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லா, கடந்த 23 தினங்களும் இந்த இடத்திலே சங்கைக்குரிய உலமாக்களால் பல தரப்பட்ட விடயங்களை இந்த புனிதமிக்க புகாரி ஷரீஃபிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். இதை நீங்கள் அனைவரும் கேட்டு பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வரிசையிலே 24வது இரவான இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸ்களிலிருந்து சிலவற்றுக்கு இமாம்களுடைய கவுலை இமாம்களுடைய சொற்களை வைத்து இந்த ஹதீஸ்களுக்கு சில விளக்கங்களை கூறலாம் என்று நான் விளைகின்றேன். அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்திவிட்டு என்னுடைய விடயத்திற்கு நான் வரலாம் என நினைக்கின்றேன். நாங்கள் அனைவரும் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ அந்த வழியிலே நாங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த வழியிலே வாழ்ந்து ஆட்டினார்களோ, எந்த வழியிலே எங்களை வாழ செய்யுமாறு பணித்தார்களோ அந்த வழியிலே நாங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அஹ்லு சுன்னா வல் ஜமா வழி நடக்கக்கூடிய நாங்கள் எந்த கிரியையை செய்வதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்டதாக, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வித்தியாசமாக
அதற்கு முரண்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதும் இல்லை, அதை செய்ய போவதும் இல்லை. எந்த விடயம் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கின்றதோ, ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கின்றதோ, அந்த விடயத்தை நாங்கள் இதுவரை காலமும் செய்யவும் இல்லை, இதன் பிறகு செய்ய போவதும் இல்லை. அதே அடிப்படையில் தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். அஹ்லு சுன்னா வல் ஜமா வழி நடக்கக்கூடிய நாங்கள் எந்த கிரியையை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய தகுந்த ஆதாரத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய உடமாக்கள் அதற்கு தகுந்த ஆதாரங்களை வைத்திருக்கின்றார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடியாகவும், அதே போல் இஜ்மா கியாஸ் இமாம்களுடைய சொற்கள் அனைத்திலும் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து கிரியைகளுக்கும் எங்களிடத்திலே ஆதாரம் இருக்கின்றது. அதே போல் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா வழி நடக்கக்கூடிய அவாம்களான நீங்களும் இதற்குரிய ஆதாரங்களை அனைத்தையும் அல்லாவிடினும் ஒரு சிலதை ஏனும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இந்த காலகட்டத்திலே நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டம் மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய குர்ஆனில் இருக்கின்றதா ஹதீஸில் இருக்கின்றதா என்று கேட்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் செய்யக்கூடிய எந்த கிரியையாக இருந்தாலும் அதற்கு ஒரு சில ஆதாரங்களையானும் ஒரு சில ஆதாரங்களையாயினும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். நாங்கள் இந்த இடத்திலே வந்து பயான் கேட்கின்றோம், இந்த இடத்திலே உலமாக்கள் பேசக்கூடிய அனைத்தையும் நாங்கள் கேட்கின்றோம், அதோடு மாத்திரம் நின்று விட்டோமேயானால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவ்வாறு நாங்கள் கேட்கக்கூடிய விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் சேர்த்து வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் நாளை மறுமையிலே இறைவனை நாங்கள் சென்று அடைவதற்கு அது ஓர் சான்றாக இருக்கும். இல்லை என்றால் நாங்களும் கைசேதம் அடைந்தவர்களுடைய கூட்டத்தில் தான் நிற்க வேண்டும். இறைவன் எங்களை பாதுகாப்பானாக. நாங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா அடிப்படையிலே செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. இந்த மஜ்லிஸை நாங்கள் செய்கின்றோம் என்றால் இந்த மஜ்லிஸிலே புகாரி இமாம் அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட இந்த புகாரி கிரந்தத்தை நாங்கள் வாசிக்கின்றோமே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை பெறுவதற்காக, அவர்களுடைய மஹப்பத்தை அவர்களுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் இவ்வாறு பட்ட மஜ்லிஸை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது அஹ்லு சுன்னா வல் ஜமா கோட்பாட்டுக்கு உட்பட்ட ஓர் விடயமாகும். இதேபோல் எத்தனை விடயங்களை சொல்லலாம். மறைத்தவர்களுக்காக நாங்கள் அவர்களுக்காக ஈசால் தவாப் என்று சொல்லப்படக்கூடிய ஹத்தும் ஓதி குர்ஆனை ஓதி அதனுடைய சவாபை அவர்களுக்காக நாங்கள் சேர்த்து வைக்கின்றோம். இதுவும் அஹ்லு சுன்னா வல் ஜமா கோட்பாட்டுக்கு உட்பட்டது. இதே போல் எத்தனையோ விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த விடயங்களை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றேன் என்றால், இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயமும் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுக்கு மிகவும் பிரதானமான ஓர் விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இன்றைய ஜுசுவிலே புகாரி இமாம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்றைய ஜுசுவிலே 24வது ஜுசுவிலே புகாரி இமாம் அவர்கள் முதலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை தான் கொண்டு வருகின்றார்கள். எது சம்பந்தமாக? ருக்யா சம்பந்தமாக முதலாவது ஹதீஸை இந்த 24வது ஜுசுவிலே கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ருக்யா என்றால் என்ன? அர்ருக்யா, ருக்யா என்றால் அதற்கு காட்சி அல்லது கனவு என்று சொல்லப்படும். இங்கே நான் பேசுவது ருக்யா அல்ல, ருக்யத், ருக்யா. ருக்யா என்றால் மந்திரித்தல்,
அல்லது ஓதி பார்த்தல் என்று கருத்து வரும். இது அஹ்லு சுன்னா வல் ஜமா வழிநடக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் செய்யக்கூடிய ஓர் பிரதானமான ஓர் விடயம்தான். இன்றைய காலகட்டத்திலே இதை மறுக்கக்கூடியவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றைய காலகட்டத்திலும் இதை மறுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இதை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டவாறே நாங்கள் இந்த ருக்யா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மந்திரித்தலை ஓதி பார்த்தலை நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய பிரயோஜனத்தை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ருக்யா என்பதே மந்திரித்தல் என்பதே இஸ்லாத்தில் உள்ள ஓர் விடயம்தான். இன்றைய பாடத்திலே இன்றைய ஜுசுவிலே இமாமினா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபு ருக்யத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மந்திரித்தல் அல்லது ஓதி பார்த்தல் என்று தலைப்பிட்டு அதற்கு பல ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள். அதில் சில ஹதீஸ்களை மாத்திரம் இந்த இடத்திலே நான் கூறி அதற்குரிய சில விளக்கங்களை கூறலாம் என விளைகின்றேன். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்றைய ஜுசுவிலே முதலாவதாக அவர்கள் இடக்கூடிய ஒரு ஹதீஸ் நான் மேலே வாசித்து காட்டியது. என்ன ஹதீஸ்? இந்த ஹதீஸ் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. என்ன கூறுகின்றார்கள்? கால தஹல்து அன வஸாபித்துன் அலா அனஸ் இப்னு மாலிக்கின். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸ் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. என்ன கூறுகின்றார்கள்? நானும் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சென்றோம். அவ்வாறு சென்ற பொழுது அனஸ் இப்னு மாலிக் ஃபகால சாபித்துன், சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அபா ஹம்ஸா இஷ்டகைது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், அபு ஹம்சாவே இஷ்டகைது, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன். யார் கூறுகின்றார்கள்? சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். உடனே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்று ஒரு மருத்துவரை சந்தித்து அவரிடம் மருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்வாறு கூறினார்களா? இல்லை. அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள்? பின்னால் வருகின்றது அந்த வசனத்தை பாருங்கள். ஃபகால அனஸுன் அலா அர்கீக பி ருக்யதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், சாபிதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மந்திரத்தை கொண்டு நான் மந்திரிக்கட்டுமா உங்களுக்கு, அல்லது அவர்கள் ஓதி பார்த்ததை கொண்டு நான் ஓதி பார்க்கட்டுமா என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். அதற்கு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கால பலா, ஆம், அவ்வாறே செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறே எனக்கும் செய்யுங்கள் என்று சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அதை கேட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் قال اللهم رب الناس مذهب الباس اشفي عند الشافي لا شافي الا انت شفاء لا يغادر سقما. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்த ஓர் வாசகம். நோயாளி என்று வருபவர்களுக்கு யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஊதி இருக்கின்றார்கள், ஓதி பார்த்திருக்கின்றார்கள். அதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு நான் உங்களுக்கு செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அவர்களும் ஆமோதிக்க அவ்வாறு செய்தார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் மிக தெளிவாக விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நாங்கள் நோய்வாய்ப்பட்டால் அதற்காக ஓதி பார்ப்பது அல்லது அதற்காக மந்திரிப்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள், அதன் பின்னால் வந்த சஹாபாக்களும் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நிரூபணமாகின்றது. அன்பிற்குரிய பெரியோர்களே, இது மாத்திரமல்ல,
இன்னும் எத்தனையோ ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்ததற்கு ஆதாரமாக இன்றைய ஜுசுவிலே இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸிலே, இன்றைய பாடத்திலே இடம்பெறக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. என்ன கூறுகின்றார்கள்? அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கான யுஅவ்விது பஅல் அஹ்லிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்காக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாயிருந்தார்கள், அதாவது அவர்களுக்காக ஓதி பார்க்கக்கூடியவர்களாயிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வழக்கரத்தை அவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது தடாவி, அல்லாஹும் ரப்பன் நாஸ் அல்ஹிபில் பாஸ் இஷ்பி வந்த ஷாபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா அல்லா யுஹாதிரு சகமா. நான் மேலே ஓதி காட்டிய அந்த திருவசனம், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்திருக்கின்றார்கள். அவர்கள் யாராவது தங்களுடைய குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு தங்களுடைய வழக்கரத்தை அவர்கள் மீது தடாவுவார்கள், அதன் பின் இந்த வாசகத்தை ஓதி அவர்களுக்கு ஊதுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ், இந்த புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள், ரிவாஜ் செய்கின்றார்கள். அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த ஹதீஸிலிருந்தும் நாங்கள் ஓதி பார்ப்பது என்பது மந்திரித்தல் என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ ஹதீஸ்களை கூறிக்கொண்டே செல்லலாம். இன்னும் ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்றைய பாடத்திலே அறிவிக்கின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? காண அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண யர்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மந்திரிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன கூறுவார்கள்? யகூலு இம்ஸஹில் பாஸ ரப்பன் நாஸ் பியதிக ஷிஃபாவு லா காஷிஃப லஹு இல்லா அந்த. இறைவனிடத்திலே துஆ செய்வார்கள், இம்ஸஹில் பாஸ ரப்பன் நாஸ், மக்களை இரட்சிக்க கூடிய, மக்களை இரட்சித்து பாதுகாக்கக்கூடிய இறைவனே, இம்சஹில் பாஸ், துன்பத்தை போக்கி விடுவாயாக, வேதிக்க ஷிஃபா, உன்னிடத்தில் தான் ஷிஃபா என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருந்து இருக்கின்றது. லா காஷிஃப லஹு இல்லா அந்த, உன்னை தவிர அந்த நோயை குணப்படுத்தக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஓதி பார்த்தார்கள், மந்திரித்தார்கள் என்று இன்றைய பாடத்திலே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் இஸ்லாத்தில் ஓதி பார்ப்பது என்பது மந்திரித்தல் என்பது அனுமதிக்கப்பட்ட விடயமே என்பதை தெளிவாக விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மந்திரித்தல் என்று சொல்லும் பொழுது தமிழ் வாசகம், இதற்கு ருக்யத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரபு வசனத்திற்கு தமிழிலே மந்திரித்தல் என்று சொல்வார்கள். மந்திரித்தல் என்று சொல்லும் பொழுது அந்நிய மதத்தவர்களும் இந்த மந்திரித்தல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாயிருக்கின்றார்கள். அந்த மந்திரித்தலுக்கும் நாங்கள் இன்று செய்யக்கூடிய குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவாறு நாங்கள் செய்யக்கூடிய இந்த மந்திரித்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இரண்டையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்துவிடக் கூடாது. அந்நிய மதத்தவர்கள் செய்யக்கூடிய இந்த மந்திரம் என்பது அவர்களுடைய தெய்வங்கள், அவர்களுடைய இலாகுகள், அவர்களுடைய விக்கிரகங்களை வைத்து அவர்கள் மந்திரம் செய்கின்றார்கள். அந்த மந்திரத்தை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலே, அந்த ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் மந்திரத்தை செய்து வந்திருக்கின்றார்கள். எவ்வாறு தங்களுடைய விக்கிரகங்களுக்கு முன்னால் பலி கொடுத்து அந்த விக்கிரகங்களுக்கு
பழி கொடுத்து அந்த விக்கிரகங்கள் மூலமாக இந்த மந்திரத்தை செய்து வந்திருக்கின்றார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அதை ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இங்கே ருக்யத் என்று சொல்லப்படக்கூடியது இஸ்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டவாறு நாங்கள் செய்யக்கூடிய இந்த மந்திரித்தல் ஓதி பார்த்தல் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஓர் விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இன்று வஹாபிகள் இந்த மந்திரித்தல் என்ற சொல் கேட்டவுடன் இதை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அந்நிய மதத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த மந்திரித்தலுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஓதி பார்த்தல் ருக்யத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இதை இஸ்லாத்தில் இல்லாத ஓர் விடயம் என்று இவர்கள் இன்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல சகோதரர்களே. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வழி நடக்கக்கூடிய நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ருக்ய சம்பந்தமாக இன்னும் எத்தனையோ பல ஹதீஸ்கள் இன்றைய பாடத்திலே இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள். அதில் இன்னும் ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. என்ன கூறுகின்றார்கள்? அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு லில் மரீத் பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்லினா பிரீகதி பஅலினா யுஷ்பா ஷகீமுனா பிஇஸ்னி ரப்பினா. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்த ஓர் விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாராவது நோயாளியாக வந்தால் அவர்களுக்காக இவ்வாறு ஓதி அவர்களுக்கு தன்னுடைய ஊமல் நீரை தொட்டு அவர்களுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட இடத்தில் அல்லது அவர்கள் காயப்பட்ட இடத்தில் வைப்பார்கள் என்று இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அன்பிற்குரிய பெரியோர்களே, இவ்வாறு ஓதி பார்ப்பது சம்பந்தமாகவும் மந்திரிப்பது சம்பந்தமாகவும் பல ஹதீஸ்கள் இந்த இன்றைய ஜுசுவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதில் மிகவும் பிரதானமான ஒரு ஹதீஸாக இன்றைய ஜுசுவிலே மிக நீண்ட ஒரு ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே கூறினால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஹதீஸ் பல தடவைகள் பல முறைகள் எங்களுடைய உலமாக்களால் இந்த இடத்திலே வாசிக்கப்பட்டு அதற்கு விளக்கங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் ஒரு ஞாபகமூட்டலுக்காக இன்றைய தலைப்பிற்காக இந்த ஹதீஸை இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்ன ஹதீஸ்? மிக நீளமான ஒரு ஹதீஸ். அரபு வாசகத்தை விட்டுவிட்டு தமிழ் அர்த்தத்தை கூறுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவர்களுடைய சஹாபாக்களில் ஓர் கூட்டத்தினர் அவர்களுடைய சஹாபாக்களில் ஒரு குழுவினர் ஒரு பிரயாணம் மேற்கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள். அவ்வாறு ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு தேவைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செல்கின்றார்கள். அந்த பிரயாணம் செல்கின்ற பொழுது அரபிகளில் ஓர் குலத்தார்கள் தங்கி இருக்கக்கூடிய அவர்களுடைய தங்குமிடத்திற்கு அருகாமையில் இவர்களும் போய் தங்குகின்றார்கள். சஹாபாக்கள் இந்த பிரயாணத்திலே அரபிகளுடைய குலத்தார்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு தங்குமிடத்திற்கு அருகாமையில் இவர்களும் போய் தங்குகின்றார்கள். அவ்வாறு தங்கி இருக்கின்ற நேரத்திலே அந்த அரபு குலத்தாரின் தலைவனுக்கு தேள் கடித்து விட்டது. இந்த ஹதீஸ் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் நினைவூட்டலுக்காக நான் மீண்டும் இந்த ஹதீஸை உங்கள் மத்தியிலே கூறிக்கொண்டிருக்கின்றேன். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அரபு குல தலைவனுக்கு தேள் கடித்து விட்டது. அவ்வாறு தேள் கடித்து விட்ட பொழுது அங்கே இருந்த அந்த கூட்டத்தினர் அந்த தலைவனை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள். எத்தனையோ விதமான வைத்தியர்களை கூட்டிக் கொண்டு அந்த தலைவனை காப்பாற்றுவதற்காக வைத்தியம் செய்கின்றார்கள். எதுவுமே பயனளிக்கவில்லை. இறுதியாக அந்த கூட்டத்திலே இருந்த ஒருவர் கூறுகின்றார்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சிலர் மக்கா அருகாமையில் தங்கி இருக்கின்றார்கள். அவர்களிடம் நாம் சென்று எங்களுடைய தலைவனை காப்பாற்றுவதற்காக ஏதாவது வழி இருக்கின்றதா என்று நாங்கள் அவர்களிடம் கேட்போம் என்று முடிவெடுத்து ஓர் சிலர் சஹாபாக்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், தோழர்களே, எங்களுடைய தலைவனை தேள் கடித்து விட்டது, அவரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எவ்வளவோ வழி செய்தோம், எத்தனையோ விதமான வைத்தியங்கள் நாங்கள் செய்தோம், எதுவுமே பயனளிக்கவில்லை. இறுதியாக உங்களிடத்திலே வந்திருக்கின்றோம், உங்களில் யாராவது எங்களுடைய தலைவனை காப்பாற்றுவதற்கு ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா என்று அந்த கூட்டத்தில் இருந்து வந்தவர்கள் இந்த தோழர்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களில் ஓர் சஹாபி எழுந்து அவர் கூறுகின்றார், ஆம், என்னால் குணப்படுத்த முடியும். அவர் எவ்வாறு கூறுகின்றார், அந்த ஹதீஸிலே நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அவர் கூறுகின்றார், வல்லாஹி இன்னி லராகின், அல்லாஹ் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் லராகின், மந்திரிக்க கூடியவனாக ஓதி பார்க்க கூடியவனாக இருக்கின்றேன் என்று அந்த சஹாபி கூறுகின்றார். அவர் கூறிய பொழுது அந்த கூட்டத்தினர் அவரை அழைத்துக் கொண்டு, அதற்கு முன்னால் இந்த சஹாபாக்கள் வந்து தங்கியிருந்த பொழுது அந்த கூட்டத்தாரிடம் சென்று இவர்கள் சாப்பிடுவதற்காக ஏதாவது தருமாறு அந்த கூட்டத்தாரிடம் ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். அதற்கு அந்த அரபு கூட்டத்தினர் மறுத்தும் இருந்தார்கள், உங்களுக்கு சாப்பிடுவதற்காக ஏதும் நாங்கள் தருவதாக இல்லை என்றும் மறுத்தும் இருந்தார்கள். அதை இந்த சஹாபி இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றார்கள், நாங்கள் உங்களிடத்திலே வந்து சாப்பிடுவதற்காக ஏதாவது உங்களிடத்திலே கேட்டோம், ஆனால் நீங்கள் மறுத்து விட்டீர்கள். இவ்வாறு செய்தமையால் நாங்கள் உங்களுடைய தலைவனை காப்பாற்றுவதாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் ஏதாவது கூலி தர வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்டார். அதற்கு அந்த கூட்டத்தினர், ஆம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நாங்கள் ஓர் ஆட்டுப்பட்டியை உங்களுக்கு நாங்கள் கூலியாக தருகின்றோம் என்று அந்த அரபு குலத்தார் இந்த சஹாபியிடத்திலே கூறுகின்றார்கள். இவர்கள் இவ்வாறு பேசி ஒப்பந்தம் பொருந்தி இந்த சஹாபி அந்த தலைவனிடத்திலே செல்கின்றார்கள். அவ்வாறு சென்ற பொழுது அந்த தலைவன் தேள் கடியால் விஷம் தீண்டப்பட்டு மிகவும் வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி அந்த தலைவனுக்கு அருகாமையில் சென்று சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரத்தை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அந்த அல்ஹம்து சூரத்தை ஓதி இலேசாக அந்த தலைவனுக்கு தேள் கடித்த இடத்திலே உமிழ்கின்றார்கள். அவ்வாறு செய்ததுதான் தாமதம், அந்த தலைவன் கட்டவிழ்க்கப்பட்டவன் போல் மிகவும் உற்சாகமானவனாக எழுந்து நின்றான். இதை கண்டு அந்த அரபு குலத்தாருக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. அவ்வாறே சந்தோஷத்துடன் இவர்கள் பொருந்திக் கொண்டது போல் அந்த சஹாபிக்கு ஓர் ஆட்டுப்பட்டியை கூலியாக கொடுக்கின்றார்கள். அதை எடுத்துக்கொண்டு அந்த சஹாபி இவர்கள் மற்ற சஹாபாக்கள் தங்கியிருந்த இடத்துக்கு வருகின்றார்கள். அவ்வாறு வந்த பொழுது, மிக நீண்ட சம்பவம், சுருக்கமாக கூறுகின்றேன். அவ்வாறு வந்த பொழுது இந்த இங்கே தங்கியிருந்த மற்ற சஹாபாக்கள் கூறினார்கள், இந்த ஆட்டுப்பட்டியை நாங்கள் எங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வோம், நீங்கள் இந்த ஆட்டுப்பட்டியை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபிக்கு கூறினார்கள். அந்த மந்திரித்த அந்த ஓதி பார்த்த சஹாபிக்கு கூறினார்கள். அந்த சஹாபி கூறினார், இல்லை, இந்த ஆட்டுப்பட்டியை எடுத்துக்கொண்டு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்வோம், அவர்களிடத்திலே இங்கே நடந்த விடயத்தை பற்றி நாங்கள் விளக்கமாக கூறுவோம், அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை நாங்கள் செய்வோம் என்று முடிவெடுத்து அவர்கள் அந்த ஆட்டுப்பட்டியோடு அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த நடந்த விடயங்கள் அனைத்தையும் அந்த சஹாபி கூறுகின்றார்கள். எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஃபகால
وما يدريك انها رقيا. தோழரே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த அல்ஹம்து சூரத்தி ருக்யா என்று மந்திரம் என்று உனக்கு எவ்வாறு தெரியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்டுவிட்டு அசபுத்தும், நீங்கள் சரியாகத்தான் செய்து விட்டீர்கள், அங்கீகரிக்கின்றார்கள். இந்த சஹாபி செய்த விடயத்தை அவர்கள் அங்கே அங்கீகரிக்கின்றார்கள், நீங்கள் சரியாகத்தான் செய்து விட்டீர்கள். அவ்வாறு அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் இதை நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள், அவ்வாறு பங்கிட்டு இதிலே ஓர் பங்கை எனக்கும் தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். இத்துடன் இந்த ஹதீஸ் நிறைவு பெறுகின்றது. இந்த ஹதீஸில் இருந்து பல விடயங்களை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் இந்த மந்திரிக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மந்திரிக்கக்கூடிய ஓதி பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகவும் ஒரு பிரதானமான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸிலே வரக்கூடிய பல விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது, இந்த அந்த கூட்டத்தாருடைய தலைவனுக்கு தேள் கடித்த பொழுது, ஏதாவது செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா, ஏதாவது நோய்க்கு மருந்து செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா என்று அந்த கூட்டத்தில் உள்ள சிலர் வந்து கேட்ட இடத்திலே இந்த சஹாபி சொன்ன பதில், நிச்சயமாக நான் மந்திரிக்கக்கூடியவனா இருக்கின்றேன் என்றுதான் இந்த சஹாபி கூறினார்கள். இதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த மந்திரிப்பதாக இருந்தால் இதற்கு நீங்கள் கூலி தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்கின்றார்கள். இது மிகவும் ஒரு பிரதானமான தலீலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஓதி பார்ப்பதற்கு மந்திரிப்பதற்கு கூலி கேட்டு பெறலாம் என்பதற்கு ஒரு மிகவும் பிரதானமான ஒரு தலீலாக இருக்கின்றது. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியிலே அங்கீகரிக்கின்றார்கள், அவர்கள் இந்த சஹாபி செய்த எந்த விடயத்தையும் பிழை காணவில்லை. அவ்வாறு நாங்கள் இந்த ஓதி பார்க்கின்ற பொழுது நாங்கள் கூலி கேட்டு பெறலாம். ஆனால் இன்று எங்களிடத்திலேயும் எத்தனையோ உலமாக்கள் இந்த ஓதி பார்க்கின்ற மந்திரிக்கின்ற தல்சமாத்துடைய வேலைகள் செய்யக்கூடிய எத்தனையோ உலமாக்கள் எங்களிடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இன்று எவரிடமும் இதற்காக கூலிகள் கேட்டு பெறவில்லை. ஏதாவது அந்த நோய்வாய்ப்பட்டவன் ஹதியாவாக வழங்குகின்றதை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் கூலி கேட்டு பெறலாம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த விடயத்தை செய்த அந்த சஹாபிக்கு ஆட்டுப்பட்டி ஒன்றை அந்த குலத்தார் கூலியாக கொடுக்கின்றார்கள். சில ரிவாயத்திலே 30 ஆடுகள் என்றும் கூறப்படுகின்றது. பொதுவாக ஆட்டுப்பட்டி ஒன்றை அந்த சஹாபிக்கு கூலியாக கொடுக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்கினோமேயானால் ஒரு ஆட்டுப்பட்டி என்பது, 30 ஆடுகளை கொண்ட ஆட்டுப்பட்டி என்பது எவ்வளவு விலை மதிக்கத்தக்கதாக இருக்கும். உதாரணமாக ஒரு ஆடு 10,000 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 30 ஆடு, ஒரு ஆடு 10,000 ரூபாய் என்றால் இன்றைய காலகட்டத்தை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது 3,00,000 ரூபாய் பெறுமதியாகும். அந்த சஹாபி 3,00,000 ரூபாயை கூலியாக, அந்த சஹாபிக்கு கூலியாக கொடுக்கின்றார்கள். இன்று எங்களுடைய உலமாக்கள் தல்சமாத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு யாராவது இவ்வாறு கொடுத்ததுண்டா? இல்லை. ஆயிரக்கணக்கில் நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கின்றோம். அவ்வாறு அல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே. இன்று எங்களுக்கிடையில்
ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டோமேயானால் அந்த நோயை நாங்கள் குணப்படுத்துவதற்காக விஞ்ஞான ரீதியில் ஆங்கில மருத்துவர்களை நாடி அவர்களுக்காக ஆயிரம் ரூபாய்கள் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் நாங்கள் அவர்களுக்காக செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஓதி பார்க்கின்ற இந்த மந்திரிக்கின்ற இந்த விடயத்திலே இந்த உலமாக்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயங்குகின்றோம். அவ்வாறு அல்ல, இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே இஸ்லாத்துக்கும் ஹதீதுக்கும் குர்ஆனுக்கும் உட்பட்ட ஓர் விடயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓதி பார்ப்பது என்பது மந்திரிப்பது என்பது மிகவும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மிகவும் ஓர் பிரதானமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த கூலியை தனக்காகவும் ஓர் பங்கை கேட்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்ப்பதற்கு இந்த மந்திரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ ஹதீஸ்கள் இன்றைய ஜுசுவிலே இந்த மந்திரித்தல் சம்பந்தமாக ஓதி பார்த்தல் சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கின்றது. இது தவிர ஏனைய ஹதீஸ் கிரந்தங்களிலும் புகாரி அல்லாத முஸ்லிம் திருமிதி இப்னு மாஜா நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் பலவாறான ஆதாரங்கள் இந்த மந்திரித்தல் ருக்யத் சம்பந்தமாக எத்தனையோ ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நான் இங்கே கூறிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே இருந்து எடுக்கப்பட்ட சில ஹதீஸ்களை மாத்திரம்தான் இந்த இடத்திலே நான் கூறி காட்டினேன். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅவ்விதுல் ஹசன வல் ஹுசைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவர்களுக்காக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக அவர்களுக்கு ஓதி பார்க்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அவர்கள் சொல்வார்களாம், இன்ன அபாகுமா கான யுஅவ்விது பிஹா இஸ்மாயில வ இஸ்ஹாக. உங்களுடைய தந்தை அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகன்களான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவ்விருவருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன கூறுவார்கள்? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன்களான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஓதி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதே வளமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவேதான் அன்பிற்குரிய பெரியோர்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், மந்திரித்தல் என்பது ருக்யா என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவாறு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஓர் விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைய பாடத்திலே இன்றைய ஜுசுவிலே செய்துனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பலதரப்பட்ட ஹதீஸ்களை கூறியிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்த ருக்யா சம்பந்தமான ஹதீஸ். அதனைத் தொடர்ந்து இந்த ஜுசுவிலே அவர்கள் கூறக்கூடிய மிகவும் பிரதானமான ஓர் பாடமாக அவர்கள் இன்றைய பாடத்திலே போடக்கூடிய ஓர் பாடம்தான் பாபு சிஹர். சூனியம் சம்பந்தமாகவும் பல ஹதீஸ்களை இன்றைய பாடத்திலே இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள்.
இவற்றையெல்லாம் இந்த இடத்திலே கூறுவதற்கு நேரம் போதாது. இருந்தாலும் பரக்கத்திற்காக சிஹர் சம்பந்தமாக, சூனியம் சம்பந்தமாக ஓர் சில ஹதீஸ்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே கூறலாம் என நினைக்கின்றேன். இதுவும் இந்த சிஹர் சம்பந்தமாகவும் இன்று பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அஹ்லு சுன்னாவல் ஜமா வழி நடக்கக்கூடிய எங்களிடத்திலே இந்த சிஹர் என்பது, இந்த சூனியம் என்பது இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ருக்யா என்பது, மந்திரித்தல் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஓர் விடயம். அதை நாங்கள் செய்யலாம், எவ்வாறு செய்யலாம், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாத வகையில் நாங்கள் அதை செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியவாறு, அவர்கள் அனுமதித்தவாறு நாங்கள் செய்ய முடியும். ஆனால் இந்த சிஹர் என்பது, சூனியம் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஓர் விடயம்தான், ஆனால் நாங்கள் செய்ய முடியாது. ருக்யா என்பதை நாங்கள் செய்ய முடியும், சிஹர் என்பதை நாங்கள் செய்ய முடியாது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சூனியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்களில் ஒன்றாக கூறி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் இடம் வருகின்றது. என்ன கூறுகின்றார்கள்? இஜ்தனிபு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பெரும்பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இஜ்தனிபுல் மூபிகாத், பெரும்பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அஷ்ஷிர்கு பில்லாஹி வஸ்ஸிஹரு, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது சிஹர், சூனியம் செய்வது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு கூறுகின்றார்கள். இதை செய்வதற்கு அனுமதி அளிக்கவே இல்லை. ஆனால் சூனியம் என்பது இஸ்லாத்தில் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தின் தாக்கத்தால் நோய்வாய்ப்பட்டார்கள் என்றும் ஹதீஸ்களிலே இடம் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு அந்த சூனியம் பலிக்கவில்லை. ஓர் சில அசர்களை மாத்திரம், ஓ சில அடையாளங்களை மாத்திரம் அவர்களிலே வெளிப்படுத்தியது. இதுவும் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவால் ஓர் சபபுக்கு, ஓர் காரணத்திற்காக நிகழ்த்தப்பட்ட ஓர் விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய ஹபீபாக, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபிக்கு எவராலும் எந்த விதமான தீங்குகளும் செய்திட முடியாது. ஏன்? இறைவன் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தன்னுடைய ஹபீபை இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறு இருக்க இந்த சூனியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கவில்லை. அவ்வாறே ஓர் சில அசர்களை மாத்திரம் அவர்களில் வெளிப்படுத்தியது. அதுவும் இறைவனுடைய சபபு, இறைவன் ஓர் காரணத்திற்காக இந்த சூனியம் என்பதே இஸ்லாத்திலே இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக மக்களுக்கு ஏற்படுத்திய ஓர் நாடகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜுரைக், பனு ஜுரைக் குலத்தாரை சேர்ந்த லபீது புனு அஹ்சம் என்பவன் தான் சூனியம் செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு ஸுரை குலத்தாரை சேர்ந்த லபீது புனு அஹ்சம் என்பவன் தான் அந்த சூனியம் செய்தான். மிக நீண்ட வரலாறு, மிக நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக கூறி முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு அந்த சூனியத்துடைய தாக்கம் இருந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் செய்யாத ஓர் விடயத்தை செய்வதாக பிரம்மையூட்டப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் அந்த விடயத்தை செய்தது போல் அவருடைய
ஞாபகத்தில் இருந்தது. இவ்வாறு அந்த சூனியத்தினுடைய தாக்கம் அவர்களுக்கு இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். வந்து துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். மடக்கி மடக்கி துஆ செய்து கொண்டே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே இருப்பார்கள். இருந்துவிட்டு ஓர் சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஆயிஷாவே உங்களுக்கு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு ஓர் விடயம் தெரியுமா, நான் எந்த விடயத்திலே தெளிவில்லாமல் இருந்தேனோ, எந்த விடயத்திலே குழப்பமாக இருந்தேனோ அந்த விடயத்தை இறைவன் எனக்கு தெளிவாக்கி விட்டான், இறைவன் எதை எனக்கு அறிய செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலே இரண்டு மலக்குகள் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே இந்த சம்பவத்தை கூறி காட்டுகின்றார்கள். எவ்வாறு கூறுகின்றார்கள், என்னிடம் இரண்டு மலக்குகள் வந்தார்கள். வந்து ஒருவர் என்னுடைய தலை மாட்டிலும் இன்னும் ஒருவர் என்னுடைய கால் மாட்டிலும் அமர்ந்து ஒருவர் இன்னும் ஒருவரை பார்த்து கேட்கின்றார், இந்த மனிதருக்கு என்ன நடந்தது, இந்த மனிதன் ஏன் இவ்வாறு இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த வந்த இருவர் தங்களுக்கிடையில் பேசிக் கொள்கின்றார்கள். அதற்கு அந்த மற்ற மனிதர் கூறுகின்றார், இந்த மனிதர் ஓர் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு அங்கே மற்றவர் கேட்கின்றார், என்ன நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. அதற்கு அந்த மற்றவர் கூறுகின்றார், ஃபகால மத்பூபுன் ஐ மஸ்ஹூரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டதாக, சிஹர் செய்யப்பட்டதாக அங்கே வந்த இருவரும் ஒருவர் இன்னும் ஒருவரிடத்திலே கேட்க அதற்கு பதில் அளிக்கின்றார், இவர்கள் சிஹர் சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அதனுடைய தாக்கம் இவர்களிடத்திலே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதற்கு அந்த மனிதர் கேட்கின்றார், எதிலே இவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது, எதிலே இவர்களுக்கு சிஹர் செய்யப்பட்டிருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். அதற்கு மற்ற மனிதர் கூறுகின்றார், ஃபி முஷ்தின் வ முஷாதா, அவர்கள் தலை வாரக்கூடிய சீப்பிலும் அந்த சீப்பிலே வரக்கூடிய சிக்கு முடியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் வஜுஃபின் தலி நஹலத்தின் ஜக்கரின், ஆண் பேரித்த மரத்தின் பாலையிலும் இவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று ஒருவர் மற்றவருக்கு கூறுகின்றார். அவ்வாறு கூறுகின்ற பொழுதோ மற்றவர் கேட்கின்றார், இது எங்கே இருக்கின்றது என்று கேட்ட பொழுதோ, கால ஃபி பிஹரி ஜர்வான், பனு ஸுரைக் குலத்தாரின் தோட்டத்திலே ஜர்வான் என்று ஓர் கிணறு இருக்கின்றது, அந்த கிணற்றிலே இந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, மறைக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு செல்கின்றார்கள். சென்று அந்த கிணற்றிலே இருந்த அவர்களுடைய கனவிலே சொல்லப்பட்ட அந்த விடயங்களை வெளியிலே எடுக்கின்றார்கள். அவர்கள் சொல்லப்பட்டது போல் அந்த விடயங்கள் அங்கே இருக்கின்றன கிணற்றினுள்ளே. அதை வெளியே எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து, ஆயிஷாவே இதோ அந்த மனிதர்கள் எனக்கு கூறிய இந்த விடயம்தான், அந்த கிணற்றிலே இருந்து நான் எடுத்து வருகின்றேன் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறிவிட்டு கூறுகின்றார்கள், அந்த கிணற்றை பார்த்தேன் ஆயிஷாவே, அந்த கிணற்றினுடைய நீர் மருதாணியுடைய சிவப்பை போன்று அந்த நீர் செந்நிறமாக இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறிய பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருட்களை நீங்கள் மக்கள் மத்தியிலே பிரித்து காட்டவில்லையா, அதை அவிழ்க்கவில்லையா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இல்லை, இதை நான் அவிழ்த்தால் என்னுடைய உம்மத்திலே சூனியக்கலை
பரவிவிடும் என்பதை பயந்தவனாக நான் இதை அவிழ்க்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே நாங்கள் விளங்கக்கூடியது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது, ஆனால் முழுமையாக அதனுடைய தாக்கம் அவர்களுக்கு பலிக்கவில்லை, அதனுடைய சில அதர்கள் மாத்திரம் அவர்களிலே வெளியானது. அதற்காக அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருட்களையும் அவர்கள் எடுத்தார்கள். அதை மக்கள் மத்தியிலே காண்பித்தால் இது சூனியக்கலை வளர்வதற்கு ஓர் காரணமாக இருக்கும் என்பதை பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறே விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த கிணற்றையும் உடைக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்று புகாரி இமாம் அவர்கள் இன்றைய ஜுசுவிலே இந்த ஹதீஸை கூறி காட்டுகின்றார்கள். எனவேதான் அன்பிற்குரிய பெரியோர்களே, சூனியம் என்பது சிஹர் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஓர் விடயம்தான். இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நவீன இஸ்லாம் பேசக்கூடிய, தூய இஸ்லாம் பேசக்கூடிய, வாழால் இஸ்லாம் பரவியது என்று பேசக்கூடியவர்கள் இந்த சிஹர் என்பதை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வழி நடக்கக்கூடிய நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சிஹர் என்பது, சூனியம் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஓர் விடயம்தான். ஆனால் இதை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கி இருக்கின்றார்கள். இதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு பெரும்பாவங்களில் ஒன்றாக இதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு சூனியம் செய்யப்பட்டால் இதற்காக வைத்தியம் செய்யுமாறும், வைத்தியங்கள் செய்தும் காட்டியிருக்கின்றார்கள், வைத்தியம் செய்யுமாறும் பணித்திருக்கின்றார்கள். அவ்வாறு வைத்தியம் செய்வதும் இஸ்லாத்திலே குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவாறு நாங்கள் அந்த சூனியத்திற்காக வைத்தியம் செய்வதும் இஸ்லாத்திலே உள்ள ஓர் விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அன்பிற்குரிய பெரியோர்களே, இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ கோட்பாட்டுக்கு மிகவும் பிரதானமான இரண்டு விடயங்களை பற்றி இந்த இடத்திலே நான் மிகச் சுருக்கமாக கூறினேன். ஒன்று அர்ருக்யா, மந்திரித்தல். இன்னும் ஒன்று அஸ்ஸஹர், சூனியம். இந்த இரண்டு விடயங்களை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருக்குமானால் எங்களுடைய சங்கைக்குரிய உலமாக்களை நாடி அந்த குழப்பங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும், இதை எங்களுடைய வாழ்விலே கடைபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்றும் அன்பாகவும் வினயமாகவும் உங்களிடத்திலே கேட்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.